அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவின் மூலமா டைஸ்பர் ஆக்ரோலக்ஸ் 70 ஃபோர் வீல் டிரைவ் 70 ஹெச்பி டிராக்டர் அதோட ஓவர்வியூ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அதை பத்தி இந்த பதிவின் மூலமா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியில கிரிப்பர் டெஸ்ட் பண்ணிருக்குதுங்க, எவ்வளவு மூவிங் எந்தெந்த கீர்ல எவ்வளவு கீர் எவ்வளவு மூவிங் போகுதுன்னு டெஸ்ட் பண்ணிக்குது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்ரோலக்ஸ்ல 45 80 HP வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோல 70 HP பத்தி பாக்கலாங்க. இது பானட் பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக் லுக்ல சிங்கிள் பீஸ் பானட் கொடுத்துருக்காங்க. இதோட ஓப்பனிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல பேட்டரி, ஏர் ஃபில்டர், டர்போ இன்டர்கூலர், ரேடியேட்டர் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டர்ல யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பாத்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டியூயல் எலமெண்ட், அதாவது ரெண்டு விதமான ஃபில்டர் இருக்குங்க. அந்த ரெண்டு விதமான ஃபில்டர்ல ஃபில்டர் ஆகி தான் இன்ஜினுக்கு ஏர் போகுங்க. அது ஏர் ஃபில்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டர்போ இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க. இன்லெட், அதாவது ஏர் ஃபில்டர் மூலமா ஃபில்டர் ஆகி டர்போக்கு போய் வரக்கூடிய காத்தை வந்து இது கூல் பண்ணி இன்ஜினுக்கு கொடுக்குங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் பில்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு சிக்கலான அமைப்புலயும் எப்படி காத்து வந்து இன்ஜினுக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பானட்ல மேல் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா வென்டிலேஷன், காத்து வந்து போற மாதிரி ஒரு அமைப்புல கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆப்ரேட் ஆனாலும் கரெக்டான ஏர் ஃபுளோ வந்து இன்ஜினுக்கு கிடைக்குங்க. அந்த டிசைன்ல தான் இவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க. இது பானட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்றோம். சிங்கிள் பீஸ் ஃபைபர்ல தான் கொடுத்துருக்காங்க. பல பீஸ ஒன்றிணைச்சு சிங்கிள் பீஸ் பானட்டை ஓபன் டைப் பானட்ல கொடுத்துருக்காங்க. பானட்டோட மேல் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த போர்ஷன்லயும் உங்களுக்கு காற்றோட்டம் இன்ஜினுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர், இன்டர்கூலர், ரேடியேட்டர் வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற டர்போ சார்ஜர் பற்றி பார்க்கலாங்க. இது வந்து டர்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வித் மஃப்ளரோட கொடுத்துருக்குறாங்க. இந்த டர்போ சிஸ்டம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்ஜின் பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் எமிஷன் கண்ட்ரோலுக்காகவும் தான் இந்த டர்போ சிஸ்டம் வந்து டிராக்டரில் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 HP கேட்டகரிக்கு மேலே இருக்கிற எல்லா டிராக்டர்லையுமே டர்போ சிஸ்டம் வந்து வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஹைட்ராலிக் பம்ப் பற்றி பார்க்கலாங்க. இதில் ரெண்டு விதமான பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கும், இன்னொரு பம்ப் பார்த்தீங்கன்னா 3-point ஹைட்ராலிக் ஆப்ரேட்டிங்காகவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பம்ப் லைனிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேங்க. ஆயில் சம்ப் ஆகிற இடத்துல ஆயில் வந்து பம்புக்கு உறிஞ்சிற இடத்துல ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து லைனிங்கில் எந்த விதமான ஒரு டேமேஜ் வராதுங்க. லாங் டைம் யூசேஜில் ஃபில்டர் வந்து அந்த போர்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால லைனிங்கில் வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் வராதுங்க. இந்த டிராக்டரில் அடிஷ்னலாக இன்னொரு கீ ஃபியூச்சர் என்னென்னா ஃப்ரண்ட் பிடிஓக்கான ஆப்ஷன் இந்த டிராக்டரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஓ ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட் போடுறீங்கன்னா டிராக்டரில் பம்பில் கொடுத்துருக்கிற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு பத்தாது. அதனால் இந்த ஃப்ரண்ட் பிடிஓ ஆப்ஷனை வச்சு நீங்கள் பம்பு செட் பண்ணி அந்த உங்களுக்கு தேவை அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு உண்டான ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்து இந்த ஃப்ரண்ட் பிடிஓ அட்டாச்மெண்ட் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ஆப்ஷன் வந்து டைஸ்பர் தரப்பில் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரண்ட் பிடிஓ மூலமாக ரிக் மவுண்டிங் போட்டிருக்கிறாங்க. அதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. அடுத்து இன்ஜினோட ரைட் சைட் போர்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. இதில் டீசல் ஃபில்ட்ரு, ஆல்டர்னேட்டர், டீசல் பம்பு, இன்ஜின் ஆயில் ஃபில்டரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் டீசல் பம்ப் பார்த்தீங்கன்னா மைக்கோவோட இன்லைன் பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கவர்னர் மட்டும் டைஸ்பரோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. மைக்கோவோட யூஸ் பண்ணாமல் அவங்களோட ஓன் கவர்னர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. டீசல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டீசல் ஃபில்ட்ரு வித் வாட்டர் செப்பரேட்டர், டீசல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபில்டர் கொடுத்துருக்கிறது வந்து வெறும் டஸ்ட் பார்ட்டிக்கல் மட்டும், டீசலில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகளை மட்டும் பிரிச்சிருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த வாட்டர் செப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா அடியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதில் டீசல் வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது கீழே வந்து அந்த பிளாக் கலர் நட்டை வந்து ரிலீஃப் பண்ணி விட்டிங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிலீஃப் பண்ணி விட்டிங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் டைஸ்பேர் தரப்பில் சொல்கிறாங்க. இது எல்லா விதமான டிராக்டருக்கும் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து பொருந்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் வந்து அது கீழ் போர்ஷனில் பம்பை ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆக்ரோலக்ஸ் சீரியஸில் வரக்கூடிய இன்ஜின் கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது பேக்கிங் சிஸ்டம் இல்லாமல் இதோட ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு எங்கேஜ் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நம்ம ஒவ்வொரு தடவை கழட்டி மாட்டுறப்போ பேக்கிங்க்கு வந்து நம்ம தனியாக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. வெறி பேக்கிங் பேஸ்ட்டை வச்சு நம்ம பார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சில் ஸ்டேரிங் டைப் பற்றி பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேரிங் டைப் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு சைடு பம்பு வச்சு, சின்ன சின்ன பம்பு வச்சு ஸ்டேரிங் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலும் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஆக்சில் டைப் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டைப் அல்லது ஸ்டார் டைப்பு ஃப்ரண்ட் ஆக்சில்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பு ஆக்சிலை வந்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் எது லோயர் போர்ஷனு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இதில் 400 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.3 feet. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரிப்பர் யூசேஜ் வண்டிக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் வாழை ஓட்டுறப்போ வண்டி வந்து சிக்காமல் வெளியே வருங்க.
இதே பவல் கிட் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பு கிட்டே நிறைய கியர் சிஸ்டம் மூலமாக 90 degrees பவர் டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வர ஃப்ரண்ட்டாக இன்ஜின்லேருந்து வர டிரைவ் ஷாட் வந்து டைரெக்டாக கிரவுண்ட் மூலமாக பிரிஞ்சு ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் டிஸ்க்கு டயரு ஃப்ரண்ட் வீல் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.2x24 inches அந்த டயர் சைஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் போல்ட் நட் பார்த்தீங்கன்னா டிவிஸோட 10.9 அந்த கிரேடு இருக்கக்கூடிய போல்ட் நட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சியில் பார்த்தீங்கன்னா வீல் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. 4 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மென்ஷன் பண்ணிக்கிற போர்ஷன் பாருங்கள், அதில் வந்து பிளேட் வந்து அவுட்டரில் திரும்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை வந்து தாமிர பிளேட்டுங்கம்பாங்க, அதை திருப்பி போட்டு அந்த மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல இருக்கிற போல்ட் நட்டை வந்து கழட்டி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா வீல் வித் அதாவது ஃப்ரண்ட் வீல்லையும் சரி பேக் வீல்லையும் சரி அகலம் வந்து அதிகமாகிக்குங்க. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு வந்து டைஸ்பேர் தரப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் ரிக் மவுண்டிங்கு இந்த மாதிரி கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு போடுறப்பமும் அக்ரிகல்ச்சர் யூசேஜ்லேயும் இந்த மக்காசோளம் அறுவடை இயந்திரம் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறப்பமும் ஒரு பேலன்சிங் வண்டி வந்து பேலன்சிங் கிடைக்கிறக்காக அந்த வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கடினமான இடத்துல வண்டி வந்து நீங்கள் மூவ் பண்ணுறப்பமும் வண்டி வந்து ஒரு சைடாக சாஞ்சிருந்தாலுமே வண்டிக்கு வந்து நல்ல கிரிப்பு கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து டைஸ்பேர் தரப்பில் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 HP இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எல்லா பிராண்ட்லேயும் வருங்க. இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஸ்டேரிங் டைப்பு ஃப்ரண்ட் ஆக்சியில் வந்து ஸ்டார் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, யூனிவர்சல் ஜாயின்ட் எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாங்க. இதில் வந்து 2 sides 2 pumps இதே மாதிரி பம்ப் வந்து அந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 pumps கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி பெவல் கீர் டைப் வந்து சேர்த்துக்கு நல்லாயிருக்கும், இந்த டைப் வந்து சேர்த்துக்கு நல்லா இருக்காது. ஏன் வந்து நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதுனால விஷயம் இல்லைங்க. நீங்கள் லாங் டைம் யூசேஜில் வந்து சீல் மட்டும் மாற்றிக்கலாம் பெவல் கீர் டைப் ஆக்சியில். ஆனால் இது லாங் டைம் யூசேஜில் சேர்த்துல அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெவல் கீர் அதாவது யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்க, அதில் வந்து ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேர் லென்த்தாக மாற்றணுங்க. அது மட்டும் இல்லாமல் 6 seals கொடுத்துருப்பாங்க, அந்த 6 seals நீங்கள் செட்டாக மாற்றணும். அது போக இதில் 12 liters ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆயிலையும் நீங்கள் மாற்றணும். மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8000 சம்திங் வந்துடுங்க. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அது 10,000-15,000 வரைக்கும் செலவாகிறக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் வந்து பெவல் கீர் டைப் ஆக்சில் வந்து ப்ரிஃபேர் பண்ணுறாங்க சேத்தோடவுக்கு. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கியர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் டெம்பரேச்சரு ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அந்த லெவலெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. மேலும் அதர் இண்டிகேஷன் லேம்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் வரக்கூடிய கிளச் டைப் பார்த்தீங்கன்னா டியூயல் கிளச்சு, இண்டிபெண்டன்ட் கிளச்சும்பாங்க, பிடிஓக்கு தனியாக மூவிங்க்கு தனியாக தனித்தனி கிளச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து ஆப்ரேட்டரை வந்து சுலபமாக இதை அமுத்தி கீர் என்கேஜ்மெண்ட்டோ இல்லை பிரேக்கோ அமுத்தி வண்டி மூவ்மெண்ட்டோ ஸ்டாப் பண்ணுறக்கோ சுலபமாக இருக்குங்க. ஒரு குறைவான எஃபோர்ட் போட்டாவே நம்ம நிறுத்துற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டர் யூஸ் பண்ணிக்கிற பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் மூலமாக பிரேக் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரோஸ்டேட்டிக் பிரேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக் வித்து ஹைட்ராலிக் ஆக்டிவேஷன் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து டைஸ்பார் தரப்பில் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் 4-wheel drive 4-wheel brake 2-wheel brake அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமேக்ஸ் 12 forward 3 reverse கீர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கீர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் 15 forward 15 reverse அந்த கீர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கீர் பாக்ஸ் இதில் இருக்குதுங்க. மேலும் இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்குதுங்க. இதில் கிரிப்பர்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான கிரிப்பர் வந்து டைஸ்பர்ல கொடுக்குறாங்க. செமி கிரிப்பர், சூப்பர் கிரிப்பர், ஸ்பெஷல் கிரிப்பர். ஸ்பெஷல் கிரிப்பர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய வந்து வண்டி வந்து 70 HP வருங்க. செமி கிரிப்பர், ஸ்பெஷல், சூப்பர் கிரிப்பர் இந்த 3 ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டி வந்து 80 HP வருங்க. அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டியை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க. 4-wheel drive ஆன் ஆஃப் லிவர் வந்து லெஃப்ட் சைடில் கீழே கொடுத்துருக்குறாங்க. அந்த ரேஞ்ச் லிவர் லோ ஹை மீடியம் அந்த ரேஞ்ச் லிவருக்கு கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிடிஓ என்கேஜ்மெண்ட் கிளச் லிவர். இந்த டைஸ்பேரில் பார்த்தீங்கன்னா பிடிஓ என்கேஜ்மெண்ட் கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் வந்து பிடிஓ சாஃப்ட் வந்து நாம் வாழை ஓட்டுறப்போ அடிக்கடி அடி விடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க பிடிஓ என்கேஜ்மெண்ட் லிவரில், அந்த பட்டனை வந்து நீங்கள் புஷ் பண்ணி மேலே இழுக்க வேண்டியதாக இருக்கும். மறுக்க அந்த பட்டனை அழுத்தி கீழே தள்ள வேண்டியதாக இருக்குங்க. அந்த பட்டனில் வந்து டஸ்ட் ஏறிடுச்சுன்னா நீங்கள் அழுத்துறக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால் வந்து வாழை ஓட்டுறப்போ ஒரு சிரமமான சுச்சுவேஷனில் ரொட்டாவோட்டரை நீங்கள் மேலே தூக்குறப்போ பிடிஓ வந்து ஆஃப் பண்ண முடியாது. அதனால தான் வந்து டைஸ்பேரில் வந்து பிடிஓ சாஃப்ட் வந்து அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க.
மேலும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வரக்கூடிய அப்கிரேடட் வண்டியில அதாவது புது வண்டிகள்ல பாத்தீங்கன்னா அந்த பிடிஓ கிளட்ச் லிவர் வந்து ஈஸியா இழுக்க முடியும்னு ரைஸ்பர் தரப்புல சொல்றாங்க. மேலும் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்களுங்க பிளாக் கலர்ல, அந்த பட்டனை வந்து நீங்க அடிக்கடி டெய்லி ஒன்ஸ் அல்லது த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க சுத்தமா கழுவிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முழுசா கிளியர் ஆயிருங்க. பிடிஓ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க, 540 ஆர்பிஎம் மற்றும் 750 ஆர்பிஎம் ரெண்டு விதமான ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. இதே இன்னொரு ஆப்ஷனல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 540 1000 ஆர்பிஎம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 540 தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. வாழை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, நார்மலாக ஓலாவுக்கு இருந்தாலும் சரி 540 ஆர்பிஎம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேம் டி ஸ்பேரோட வண்டியோட பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வண்டியோட மாடலு, இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட வெயிட் எவ்வளோ அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸு, பிடிஓ பவர் எவ்வளோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேரிங்கில் வந்து ரெண்டு விதமான பம்ப் யூஸ் பண்ணி ஸ்டேரிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. மேலும் அந்த ரெண்டு விதமான பம்ப் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இது திருப்புறக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சுங்க. ஒரு விரலில் வந்து இதை வந்து ஈஸியாக திருப்புற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ட்ரு, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் வந்து நம்ம சீட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ டயரு முன்னாடி வந்து என்னென்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் பொருள் இருக்குது, என்னென்ன விஷயம் நடக்குது எல்லாமே தெளிவாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலும் சைடில் பார்க்குறதுக்கு 360 வியூ அந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த டிராக்டரில். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயர் சைஸு, பேக் ஆக்சிலு, ஹைட்ராலிக் சிஸ்டம் இதை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 16.9x30 இன்ச்சஸ் அந்த டயர் சைஸு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேக் போர்ஷனில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2-way spool valve டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா 4-way spool valve டிசிவின்னு நீங்கள் ஆப்ஷனலாக கேட்டு வாங்கிக்கலாங்க. இது கம்பெனி ஃபிட்டட் டிசிவி. மேலும் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே கீர் பாக்ஸ் கிரவுண்ட் பிரீத்தர் கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கீர் பாக்ஸ் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சைட் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க வித் ஓரிங்கோட வருது, அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கலாம். மேலும் இதில் யூஸ் பண்ணிக்கிற சென்சிங் டைப் பார்த்தீங்கன்னா டைஸ்பேரோட ஓன் சென்சிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4 விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சென்சிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கீழே இருக்கிற ஹோல்ஸில் போட்டிங்கன்னா ஹை சென்சிங்கு, மேலே இருக்கிற ஹோல்ஸில் போட்டிங்கன்னா டம்மி சென்சிங்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ரொட்டாவட்டர் அதாவது வாழை ஓட்டுறதுக்காகவே ரொட்டாவட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக பெட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க டெய்லர் பெட்டில். ஏன்னா வந்து சென்சிங் பெட்டு வந்து தனியாக புடுங்கிட்டு வந்துடும், அந்த ரீசனுக்காக வந்து ரொட்டாவட்டர் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக பெட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் 3-point hitch வந்து லோயர் லிங்க் வந்து ஹவுசிங்கில் வந்து நட்டு போட்டு ஒரு பின் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. மேலும் ஸ்வே செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சாஃப்டில் த்ரெட் டைப்பில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் லிங்க் வந்து அந்த லோயர் சாஃப்டோட கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லென்ச் பின் போட் லாக் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த லோயர் லிங்க் வந்து ஹவுசிங்கில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறது, இந்த ஸ்வே செயின், அந்த பின் அரேஞ்ச்மெண்ட்டு, இதில் வந்து எந்த விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எது நல்லாயிருக்கும், மேலே லிஞ்ச் பின் நல்லா இருக்குமா, மர டைப் போட்டு லாக் பண்ணுறது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் எந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இந்த டிராக்டரோட ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2250 kg கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஆக்சல் டைப் பற்றி பார்க்கலாங்க. இதில் இபிஐ பிளானட்டரி ரிடக்ஷன் அந்த ரிடக்ஷனோட இருக்கக்கூடிய ஆக்சிலை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லி சீல்டு ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லி சீல்டு ஆக்சில் டைஸ்பேரில் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பேக் ஆக்சில் யூஸ் பண்ணுற சீலிங் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ரெண்டு குவாலிட்டி இருக்குது, ரெகுலர் ஹெவி டியூட்டி. ரெகுலர் பார்த்தீங்கன்னா 500 வருங்க, ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னா 2000 வருங்க. நார்மலாக ட்ரை லேண்டில் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ரெகுலர் சீல் வந்து யூஸ் பண்ணலாங்க. நான் சேத்துலேயும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப வந்து ஹெவி டியூட்டி சீலை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற டிராஃப்ட் லிவரு, பொசிஷன் லிவரு வந்து எங்கெங்கே வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து உள்ளே ஹவுசிங்குள்ளே போகுதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேம் சிலிண்டரு, ரேம் பிஸ்டனு, ரேம் ராடு அதன் மூலமாக தான் வந்து இந்த ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நடக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் 70-80 HP மேலே போயிட்டாவே அடிஷ்னலாக பம்ப் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கொடுக்குறதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஹாலண்ட் 60 HP 4-wheel ட்ரைவ்லேயே அடிஷ்னலாக ஒரு பம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்யூர்மெண்ட் எதுவுமே இல்லாமே இந்த லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிக திறனோடு இருக்கிற மாதிரி இவங்க வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. மேலும் கிரிப்பர் யூசேஜ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பம்பரு, அடியே பிளாட்ஃபார்ம் போடுவாங்க. ஃப்ரண்ட்டில் பம்பரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு போடுறாங்கன்னு யூடியூப்பில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பம்பர் எதுக்குனாங்க, வாழை வந்து நாம் அமுத்துறப்போ
நம்ம கிரிப்பர் யூசேஜ் போட்டு வாழை வந்து நம்ம ஓட்டுறப்போ வாழை மேலே விழுந்து பானட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அடிபடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பம்பர் கொடுப்பாங்க. கீழே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர் கீழே இருக்கக்கூடிய டிரைவ் ஷாஃப்ட்டு மற்ற லைனிங்கு ஹவுசிங்கு எதுவும் அடிவிடாமல் இருக்கிறதுக்கு கீழே அடியே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. மேலும் இதில் வந்து கிரிப்பர் டெஸ்டிங் வந்து பண்ணிக்கிதுங்க. கிரிப்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்து போட்டு 2000 RPM கொடுத்தா எவ்வளோ மூவ் ஆகுது, கிரிப்பர் செகண்ட் போட்டு தேர்டு போட்டு ஃபோர்த்து போட்டு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதுன்னு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கிதுங்க. இதில் கிரிப்பர் ஃபர்ஸ்ட் போட்டு 2000 RPM வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 240 meters மூவ் ஆச்சுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த கீரில் அந்த ஆர்பிஎம் மீட்ரு வந்து வேரியே ஆச்சுங்க. அடுத்தடுத்த கீரில் 400, 600 அந்த மாதிரி ஒரு மீட்ரு வேரியேஷன் வருங்க. நீங்கள் வாழைக்காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரிப்பர் செகண்டோ தேர்டோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் யூசேஜ் வண்டியில் வந்து எந்த வண்டி வந்து சிறந்த வண்டின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிறந்த வண்டினா நீங்கள் டீசல்லையும் டீசல் மைலேஜ்லேயும் சரி மெயின்டெனன்ஸ்லேயும் சரி கம்ஃபர்ட்டு எல்லா வகையிலையுமே சிறந்த வண்டி எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிராக்டரோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12.5 lakhs 1,50,000 வருதுங்க. மேலும் இதில் வாரண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வாரண்டி 2 வருஷம் வாரண்டி இல்லைன்னா 2000 hours வாரண்டி கொடுக்குறாங்க. மேலும் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுறப்போ எவ்வளோ கடினமான வாழையாக இருந்தாலுமே 6-7 liters போங்க. ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, வாழையூர் செவ்வாழை குயிண்டால் நேந்திரன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7-8 அதுதான் மேக்ஸிமம் இதில் டீசல் போகிறக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, டக் ஃபுட் கல்டிவேட்டரு, கல்டிவேட்டரு, ரிஜிட் கல்டிவேட்டரு இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த பம்பரு அடிய பிளாட்ஃபார்மு டிராக்டர் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரை நான் பின் பண்ணி விடுறேன். அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் நிறைய பேருக்கு எந்த பிராண்ட் டிராக்டர் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாங்க. உங்களுக்கு எந்தெந்த பிராண்ட் வந்து பிடிக்குதோ அந்தந்த பிராண்டில் வந்து புது டிராக்டர் முதல்ல ஓட்டி பாருங்கள். எவ்வளோ பர்ஃபார்மன்ஸு எவ்வளோ டீசல் போகுதுங்கிறத ஓட்டி பாருங்கள். அதே பிராண்ட் டிராக்டர் ஒரு 4 வருஷம் பழமையான ஒரு டிராக்டரை போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள். அதில் வைப்ரேஷன் வருதா, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, டீசல் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வண்டி 4 வருஷம் யூஸ் பண்ண ஓனர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேளுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க. அதுதான் ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.